இப்போ நாங்கள் வந்து ஆரம்ப காலங்களில் என்னுடைய 40 வருஷ தேடல்னால் பாருங்கள், நிறையா நண்பர்கள், இந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ள நண்பர்கள்லாம் எங்களோட நிறையா சேர்ந்துருந்தாங்க. நாங்களும் இப்படி ஏதாவது அந்த ஓய்வு நாட்கள்லாம் கிடச்சிதுன்னு சொன்னால் அப்படியே மலைப்பிரதேசங்கள் எங்கேயாவது போயிடுவோம். அதே மாதிரி ஒரு முறை இந்த கடனா நதிக்கு மேலே அத்ரி மகரிஷி ஆசிரமம்னுட்டு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் அத்ரி மகரிஷி அனுஷி எல்லாம் வாழ்ந்த இடம்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குது. அதான் அதுக்காக நாங்கள் போய் அங்கே இடத்துல நல்லாயிருக்கும், அங்கே உட்காந்துட்டுருக்கலாம், அங்கே நம்ம சசங்கள்லாம் பண்ணலாம், தியானங்கள்லாம் பண்ணலான்ட்டு சொல்லி அங்கே கிளம்பி போனோம். அப்படி போனும்போது அந்த அத்ரி மகரிஷி ஆசிரமத்துக்கு ஒரு 500 மீட்டருக்குள்ளே ஒரு மலை பாதையில் வந்து ஒரு பெரிய குகை ஒன்று இருந்தது. அந்த குகையை வந்து சொன்னாங்கன்னு சொன்னால், இவங்க வந்து முஸ்லீம்கள்லாம் இது ஒரு தர்கா மாதிரி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தர்காவில் வந்து தவம் பண்ணுறதுக்கு ஒரு முஸ்லீம் சன்னியாசி ஒருத்தர் வருவார், அவருங்க வந்து எப்போவுமே தவம் பண்ணிட்டு போவார் இன்னும் சொல்லி அவரை பற்றி சொன்னாங்க. அப்போ நாங்கள் நண்பர்களாம் என்ன பேசிக்கிட்டோன்னு சொன்னால், சரி நாமளும் இது மெடிடேஷன் அது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அவரும் பண்ணுறாரு, நாம் இருக்கிற நேரத்தில் அவர் வந்தாருன்னு சொன்னால் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாமேன்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டோம். ஆனால் அன்னைக்கு தரிசியில் அவரே எங்களை தேடி வந்துட்டார், அந்த முஸ்லீம் சாமியாரே எங்களை தேடி வந்துட்டார். இப்படி அவரே நாங்கள் வந்திருக்கிறத கேள்விப்பட்டு இப்படி தியானங்கள் பண்ணுறவங்கலாம் வந்திருக்கிறாங்களாம், உடனே அவர் எங்களை தேடி எங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டார். பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி செல்ஃபோனோ டிவியோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னால். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு 9:30 வரைக்கெல்லாம் படுத்துகிறோம் நீ சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவருக்கு ரொம்ப ஆதங்கம், ஐயோ 9 மணிக்கெல்லாம் படுத்துருவீங்களா, நாம் படுக்கவே கூடாது, ராத்திரி முழுசு நம்ம பாடுபடணும், 6 நிமிஷம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, ராத்திரி தான் நமக்கான நேரம், ராத்திரி முழுசு நம்ம அல்லும் பதில் நம்ம பாடுபடணும் நீ சொல்லி அவர் நல்லா சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் அவர் போன பிறகு எனக்கு நல்லா தூக்கம் வருது, தூங்கவும் வேண்டாமே பயமாக இருக்குது, ஏன்னா அவர் வேறு ராத்திரி முழுசும் கடற்கு பாடுபடணுங்கிறார, நமக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நிசர்கதத்த மகாராஜின்னுட்டு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து ரமேஷ் பல்சேகருக்கெல்லாம் குருநாதர். அந்த நிசர்கதத்த மகாராஜை பற்றி நிறையா புக்கெல்லாம் வந்துடும். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், நீங்கள் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் நீங்கள் வாழவே ஆரம்பிக்கிறீங்க, அது வரைக்கும் நீங்கள் வாழவே இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவார். இப்போ எங்களுக்கு அதெல்லாம் பெரிய ஷாக்காக இருக்கும், என்னடா நம்ம இந்த தேடு தேடுறோம், இன்னும் நம்ம ஞானம் அடைஞ்சால் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குங்கிறாங்களே, அப்போ நம்ம என்னைக்கு ஞானம் அடைகிறது, என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறது? அது சொன்னால் ஏதோ பிரம்மாண்டமாக எங்கேயோ நம்ம கண்ணு கட்டாத இடத்துல என்னதோன்னு இருக்கிற மாதிரி, அதை நோக்கி தான் நம்ம பிரயாணம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தீவிரம். ராத்திரியும் பகலும் ஏதோ அதுக்காகவே முயற்சி பண்ணுறோம், எப்பப்பெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறோம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மட்டும் இல்லை, உலகமே அப்படி தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு முறை ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி நாங்கள் வந்துட்டு இருந்தோம். இடையில் ஒரு குரூப் வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி சம்மந்தமாக ஏதோ ஒரு குரூப், அவங்க எல்லாருமே ஆள் கையில் ஒரு பைபிள் வச்சுருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு அதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ரெட்ரீட் மாதிரி ஏதோ இருந்திருக்கும் போல், அதில் பங்கு பெற்றுட்டு வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் முழுதும் அவங்க தான் ஏறுறாங்க, ஏறி உட்காடுறாங்க. எல்லோரு கையிலையும் பைபிள். சரி, இந்த பைபிள் ஒழுங்காக படிக்கணும் இல்லைனா எல்லோரும் அவ்வளோங்க நல்லா களைப்போடு வராங்க, என்ன ராத்திரி முழுசும் உட்காந்து ஜபம் பண்ணி என்ன ஏதோ பண்ணியிருந்துருப்பாங்க. தூக்க கலக்கத்தில் வரும் பைபிளை மூடுறதுக்கு மனால திறந்தே வச்சுருக்கிறாங்க, ஆனால் தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா அதாவது எப்படி சொன்னால், எல்லாருமே வந்து எதையோ தேடுறாங்க, என்னதையோ ஒன்று அடையணும்னுட்டு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் என்ன தான் பண்ணணும்னு தெரியாமல் என்னெல்லாமோ பண்ணிடுறாங்க. அப்போ உண்மையிலே அந்த ஞானம்னா என்ன, அதுதான் உண்மையிலே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
எளிமைன்னு சொல்கிறாங்க, கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.